தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களையும் பணிந்து தாழ்ந்து நம் அனைவர் சார்பாகவும் வணங்குகிறேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வீர வரலாற்றின் பொன்விழா வெற்றி மாநாடை மிக சீரும் சிறப்புமாக உலகமே பாராட்டத்தக்க வகையில், இதற்கு முன்பும் இப்படி ஒரு எழுச்சியான மாநாடை எந்த கட்சியும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவிலே நடத்தியது இல்லை, இனி மேலும் இப்படி ஒரு மாநாட்டை யாரும் நடத்த முடியாது என்கின்ற வகையிலே உலகமே வியக்கத்தக்க அளவுக்கு ஒரு சிறப்பான எழுச்சிமிகு மாநாட்டை, வீர வரலாற்றின் பொன்விழா வெற்றி மாநாட்டை நடத்தி காட்டி கழக தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சியை, மகிழ்ச்சியை, எழுச்சியை தந்திருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி நடைபெறுகிற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற முன்னாள் அமைச்சர், தலைமை கழகத்தினுடைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களே, கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அன்பு தம்பி பி ஆர் ஜே அருண்குமார் அவர்களே, இதயத்திலே எத்தனையோ வேதனை இருந்தாலும் கழகப்பணியிலே சுணக்கம் காட்ட மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு, தான் பெற்ற பிள்ளையை இழந்திருந்தாலும் கழகப்பணியிலே தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களே, கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் மேயர் சகோதரர் சேமா வேலுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோரன் அவர்களே, கழக அமைப்புச் செயலாளர், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே, சூலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் வி பி கந்தசாமி அவர்களே, வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர், மாநில எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய துணைச் செயலாளர், வால்பாறை மலைக்கும் வெகு விரைவிலே சிவிங்க புலிகளை கொண்டு வந்து விட இருக்கிற அன்பு சகோதரர் அமுல் கந்தசாமி அவர்களே, வால்பாறை சிங்காநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கோவை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பு தம்பி கே ஆர் ஜெயராமன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் ஏ வெங்கடாஜலம் அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவி திருமதி சாந்திமதி தோப்பு அசோகன் அவர்களே, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர், பொள்ளாச்சி நகரக்கழகத்தினுடைய செயலாளர் தம்பி என்கிற கிருஷ்ணகுமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே சின்னராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டுமடை சண்முகம் அவர்களே, சகோதரி கஸ்தூரி வாஸ் அவர்களே, சகோதரி திருமதி மகேஸ்வரி அவர்களே, சகோதரர் முத்துக்கருப்பணசாமி அவர்களே, சகோதரி திருமதி பிரேமா அவர்களே, சகோதரர் ஏ ஏ கருப்புசாமி அவர்களே, மாநில நிர்வாகிகள், கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் தோப்பு க அசோகன் அவர்களே, மாநில அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய துணைச் செயலாளர் ஆர் திருமலைசாமி அவர்களே, மாநில விவசாயணி துணைச் ஓவி ரத்னசாமி அவர்களே, கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, கூட்டுறவு சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் பிரதிநிதிகளே, பெருவாரியாக கூடியிருக்கிற மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மதிய வணக்கங்கள். கழகத்தினுடைய பூத் கமிட்டி அமைப்பது, மகளிர் குழு அமைப்பது, பாசறை அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல 1.5 கோடி தொண்டர்களில் இருந்து 2.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தி காட்டுவோம் என்று சபதமேற்று, எப்படி நம்முடைய கொங்கு மண்டலத்தில் நம்முடைய கழகத்தினுடைய மண்டல செயலாளர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையில் நாம் அனைவரும் செயல்பட்டோமோ, அதேபோல மதுரையிலே நடைபெறுகிற வீர வரலாற்றின் நடைபெற்ற வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டுக்கு எப்படி ஆங்காங்கு பல பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களிலே அல்ல, ஆயிரக்கணக்கான வாகனங்களிலே கொங்கு மண்டலத்திலிருந்து கழக உடன்பிறப்புகளை பொதுமக்களை திரட்டி ஒட்டஞ்சத்திரத்திலே இருந்து மதுரை வரையிலே பெருவாரியாக ஒரு ஊர்வலத்தைப் போல கழக தொண்டர்களை அழைத்து கொண்டு, பொதுமக்களை அழைத்து கொண்டு சென்றோமோ, அதை போல பாசறை அமைக்கின்ற பணியை, மகளிர் குழு அமைக்கின்ற பணியை, பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை நாம் அனைவரும் ஒற்றுமையாக சீரோடும் சிறப்போடும் செய்ய வேண்டும். எப்படி 2008 ஆரம்பித்து ஓராண்டு காலம்
பாசறை அமைக்கின்ற பணியை சிற்றூரிலிருந்து பேரூரிலிருந்து நகரத்திலிருந்து பெருநகரங்கள் வரை சிறப்பாக செய்து தமிழகத்திற்கே வழிகாட்டியாக 2,00,000 புதிய கழக உடன்பிறப்புகளை பாசறையிலே இளைஞர்களை இளம் பெண்களை சேர்த்தோமோ, அதை போல வரும் காலத்தில் வெகு விரைவில் எப்போது தேர்தல் வந்தாலும் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தலா அல்லது நாடாளுமன்ற தொகுதியோடு சேர்ந்து சட்டமன்றத்துக்கும் தேர்தலா, எப்படி தேர்தல் வந்தாலும் வெல்லப்போகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க வேண்டும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே யார் அங்கம் வைத்தாலும் அது செல்லுகிற ரூபாய் நோட்டு, இன்னும் சொல்ல போனால் டாலர் நோட்டு. அண்ணா திமுக கூட்டணியை விட்டு யார் போனாலும் கலைந்து போனாலும் அது செல்லாத கிழிந்த இத்து போன ரூபாய் நோட்டு. இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை 2.5 கோடி தொண்டருடைய உயிர் மூச்சாக, அம்மாவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நம்முடைய உயிர் மூச்சாக விளங்குகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை யாரெல்லாம் வெளிப்படையாக வருங்கால முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடுதான் கூட்டு என்கிற நிலைப்பாட்டிலே நாம் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், திப்பமாக இருக்கிறோம். அந்த வகையில் வருங்கால முதலமைச்சரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பாசறையை நாம் சிறப்பாக அமைக்க வேண்டும், மகளிர் குழுவை நாம் சிறப்பாக அமைக்க வேண்டும், பூத் கமிட்டியை நாம் சிறப்பாக அமைக்க வேண்டும், நம்மோடு சேருகிறவர்களையும் நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும். ஆனால் நம்மோடு இருந்து கொண்டே நம்மை தூற்றுகிறவர்கள் எங்கே செல்வார்கள், எங்கே வீழ்வார்கள் என்பதற்கு எதிர்காலம் அவர்களுக்கு சூனியமாக இருக்கும் என்பதை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருங்காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வசந்த காலமாக அமைய, பாசறை அமைக்க, பூத் கமிட்டி அமைக்க, மகளிர் குழு அமைக்க நாம் அனைவரும் மிக தீவிரமாக சிறப்பாக நுணுக்கமாக செயலாற்றுவோம். நம்மை எதிர்க்கின்ற திமுக காலப்போக்கிலே இனிமேல் எதிர்காலத்திலே திமுகவுக்கு எதிர்காலம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. திமுக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் எதிர்காலத்திலே 1,000,000 அடி ஆழத்திலே குழி தோண்டி புதைக்கப்பட்டு திமுக என்கிற ஒரு சரித்திரம் இல்லை. திராவிட இயக்கத்தின் ஒரே வாரிசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.